ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெடி டு ஆக்குபைல 3BHK லக்ஸரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெண்டு விழுந்தாருக்கு எக்ஸலண்டான லொகேஷன். எந்த லொகேஷன் தெரியுமா? நீங்க எல்லாம் விரும்பி கேட்குற நம்ம தாம்பரத்துலங்க. தாம்பரத்தில் இதுவரையில் நாம் பண்ண இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம். வெறும் ஒரு 2 கிலோமீட்டரில் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்க்குற தூரத்தில் வெறும் 300 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. வாங்க, இந்த ப்ராஜெக்டை பற்றின மற்ற விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, சென்னையில் இருக்க தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது போல் தினமும் ஒன்றுன்னு அவங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். வீடுனா இதுதான், டூப்ளெக்ஸ் ஹவுஸ்னா இப்படி இருக்கணும். சும்மா 600-700 ஸ்கொயர் ஃபீட்லாம் இல்லைங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க 3BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோ இந்த ரெண்டு வீடுகள் தான். ஆல்மோஸ்ட் 95% ஒர்க் முடிஞ்சதுங்க, ஜஸ்ட் வெறும் 5% ஒர்க் மட்டும் தான் பெண்டிங். தாம்பரம் சைடு வீடு போடுங்க சார், தாம்பரம் சைடு லேண்டு போடுங்க சார், தாம்பரம் தாம்பரம் அப்படின்ட்டு எவ்வளோ கமெண்ட்ஸுங்க. உங்களுக்காகவே தான் இந்த சேனல், உங்கள் தேவையை நிறைவேற்ற தான் இந்த சேனல். நீங்கள் லேண்டு வீடு அப்பார்ட்மெண்ட்னு எதை பார்க்குறதாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிறது தாம்பரமில் இந்த 3BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கவே பட்டைய கலப்புதில்ல, இன்னும் பெயிண்டிங்லாம் முடிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். போங்க, ரெண்டு தனித்தனி கேட்டுங்க, ஒன்று கார் பார்க்கிங்கான செப்பரேட் கேட்டு, இன்னொன்று மெயின் டோருக்கான செப்பரேட் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, வேற லெவல் போங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய விஷயம், ஓ இப்படிலாம் பண்ணலாமா, இந்த அளவுக்கு குவாலிட்டிலாம் இருக்கா அப்படின்ட்டு என்னையே யோசிக்க வச்சுதுங்க. எவ்வளோ வீடுகள் நம்ம பார்த்துருக்கோம் ரிவ்யூ பண்ண வரும்போது, ஆனால் இந்த வீடு என்னால் மறக்க முடியாத ஒரு வீட்டில் இதுவோ ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா கேட்டு செம்ம திக்னஸ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கலால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதோ இது கார்டனிங்கான ஏரியா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மரம் செடி கொடிலாம் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க, உங்களுக்காகவே ஃப்ரண்ட்டில் கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலே செட் பேக் இருக்குங்க. இது கவர்டு கார் பார்க்கிங்கான ஏரியா. இங்கே நீங்கள் பெரிய எஸ்யூவி காரையே ஃப்ரீயாக விடலாம். இல்லாமல் உங்கள் 2-3 பைக்கையுமே ஃப்ரீயாக பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்குங்க. சேஃப்டி கிரில் கேட்டை பாருங்களேன், என்ன ஹெவியாக இருக்குன்ட்டு. நல்ல டிசைனுங்க. பெயிண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடு திரும்பவும் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மெயின் டோர். வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். 2x4 வெர்டிஃபைட் டைல் யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாம் சும்மா சூப்பராக பளபளபளபளன்னு வச்சுருக்காங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி, நடுவில் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 100% உங்களால் அப்பியரன்ஸை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரையில் குவாலிட்டி தி பெஸ்ட்டாக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஹாலில் 1x3 விண்டோங்க 3 விண்டோ. அந்த விண்டோவுக்கு நடுவில் இருக்க ராடோட திக்னஸ்லாம் பாருங்களேன், என்ன ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் மெயின் டோரு, பால்கனி டோரு, அதுக்கு பேக் சைடில் இருக்க சேஃப்டி கிரில் கேட் அப்படின்ட்டு எல்லாமே ஹெவி ஹெவியாக நல்ல குவாலிட்டியோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸுமே நல்லா ஹெவியாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்ச அந்த திக்னஸ்ஸை. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில் ப்ராப்பர் 3BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். கீழே ஹால் பெட்ரூம் கிச்சன், மேலே 2 பெட்ரூம், 2 அட்டாச்சும் வந்துடும். டூப்ளெக்ஸ் ஹவுஸோட அழகு இந்த வியூ தான். இந்த சென்டர் வியூ வேற லெவலுக்கு இருக்கும். அங்கே ஒரு சென்ட்ரலைட் மாட்டிங்க, அந்த பங்களாக்கான ஃபீல் அப்படியே வந்துடும் போங்க. ஸோ ஹாலை பார்த்தாச்சு, இப்போ கிச்சன், கீழே ஒரு பெட்ரூம், அது உள்ள அட்டாச் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஸ்டைலில் ஒரு கிச்சன், எக்ஸலண்டான சைஸில் வந்திருக்குங்க உங்களுக்கு. எவ்வளோ பெருசாகவும் வெளிச்சமாகவும் இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி ஒரு மரத்துலேயே டோர் ஒன்று போட்டிருக்கிறதுங்க, சேஃப்டி கிரில் கேட்டுமே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. பின்னாடி ஒரு டீசெண்டான சைஸில் ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. நம்ம வீட்டு லேடிஸ் கண்டிப்பாக இந்த சர்வீஸ் ஏரியா கிச்சனில் இருக்கிறோன்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சி போயிடும். கிச்சனுமே பெருசு, பின்னாடியே சர்வீஸ் ஏரியாவுமே இருக்குது. மக்களே ரொம்ப ரொம்ப சாரி, எப்போவுமே வீடு ரெடி டு ஆக்குபைல முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக நீட்டாக நம்ம வீடியோவில் காமிப்போம். ஆனால் இந்த வீடு இருக்கிறது தாம்பரம் அப்படின்றதுனால ஃபினிஷிங்குள்ளவே பட்டு பட்டுன்னு விற்றுவோங்க. அதனாலவே தான் உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு வரணும்ட்டு கொண்டு வந்துட்டேன். அதனால தான் மெட்டீரியல்ஸ் கண்ட மணிக்கு இறஞ்சிருக்கு. டைரக்டாக வந்து பாருங்கள், வியூ நல்லாவே தெரியும். ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. ஸோ இது பாத்ரூம் டோரை கவனிச்சிங்களா, என்ன குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் டிஃபால்ட்டாக நம்ம பெரியவங்களுக்காக ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கவர்டு கார் பார்க்கிங், ஒரு 3 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி ஹால் பெட்ரூம் கிச்சன், ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. என்ன சார் ஃபேனு கீழே மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, உள்ள லேபர்ஸ் தங்கியிருக்காங்கங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்த்தாச்சு, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோராக பார்க்க போகிறோம். கீழே வெஸ்டர்ன் கிளாசட்டோட உங்களுக்கு ஒரு பாத்ரூமும் வந்துடுங்க. ஸோ நிறைய டூப்ளெக்ஸ் வீட்டில் கீழே பெட்ரூமும் இருக்காது, உள்ள பாத்ரூமும் இருக்காது, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். ஆனால் அந்த டென்ஷன் உங்களுக்கு இங்கே இல்லை. தாம்பரத்தை பொறுத்தவரையில் நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியும்.
அண்ணா நகர் அசோக் நகர் மாதிரியான ஹைஃபை ஏரியா தான் நம்ம தாம்பரம். இந்த தாம்பரத்துல தாம்பரம் வெஸ்ட் ஃபிளைஓவர் ரூட் இறங்கி வர இந்த ரோடு தான் முடிச்சூர் போற மெயின் ரோடு. முடிச்சூர் மெயின் ரோட்ல கரெக்டா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல இந்த முடிச்சூர் மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ்ல நம்ம வீடுங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர், ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த முடிச்சூர் ரோடு பஸ்ட் போற இந்த முடிச்சூர் மெயின் ரோட்ல இருந்தும் கரெக்டா 300 மீட்டர் கிட்டத்தட்ட நடந்து போயிடலாம்னா பாத்துக்கோங்களேன். ஈவன் 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக வெறும் 300 மீட்டர் தான். இவ்வளோ வீடுகளை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு, இந்த இடத்துல நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் வீடு, லெஃப்ட் சைடில் நம்மளோட ப்ராஜெக்ட்டுங்க. அழகான 2 டூப்ளெக்ஸ் வீடுகள் வந்து பார்க்கும்போதே அட்ராக்ட் பண்ணும் நம்மளுக்கு. வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தாச்சு, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே முழுக்க முழுக்க கிரானைட் பண்ணியிருக்காங்கங்க. ஹேண்ட் ரெயில்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடுதுங்க. ஸோ மேலே போகிறோம், ஒரு சின்ன காரிடார் ஸ்பேஸு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், ரெண்டுத்துக்குமே பால்கனி இருக்குது, ரெண்டுத்துக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுமே இருக்குங்க. ஸோ வியூனா இது வியூ, செப்பரேட் செப்பரேட்டாக 2 பெட்ரூம் மேலே இருக்கிறதுனால ப்ரைவசி பார்ட் ஒரு பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் உண்டான அந்த ப்ரைவசி பார்ட் நல்லாவே இருக்கும். பெட்ரூமில் என்ன வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு குண்டுபல்போ லைட்டோ கூட போடலை, ஆனால் வெளிச்சம். ஏன்னா உங்களுக்கு 2 பெரிய பெரிய விண்டோ, அது மட்டும் இல்லாமல் பால்கனியுமே உங்களுக்கு இருக்குங்க. ஓப்பன் ஸ்டைலில் ஒரு பால்கனி இருக்குது உங்களுக்கு. பெட்ரூம் சைஸ் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுங்க. ஸோ உங்களுக்கு 7 ஃபீட்டில் டெயில் ஸ்கில்ஸ்லாம் போட்டாச்சு, பாத்ரூம் ஃபிட்டிங் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதிகபட்சம் இந்த வீட்டோட வேலை இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். உடனே ஸ்க்ரீனில் தெரியல கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட் வந்து பாருங்கள். நிறைய வீடுகள்லாம் இல்லை, நமக்கு நிறைய நாள் டைமும் இல்லை, வந்து உடனே பார்த்தீங்கன்னா பிடிச்ச வீட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இருக்கிறது தாம்பரம், திரும்பவும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது மாதிரி ரோட்லேருந்து தாம்பரத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் டூப்ளெக்ஸ் வில்லா ப்ராஜெக்ட்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த டெயில்ஸ் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டெய்லிங்க வழுக்காது, கைப்பிடிக்கி எஸ்எஸ்ல ஆண்ட்ரில்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது. இதோ இந்த ஆப்போசிட்டில் இருக்க இந்த டூப்ளெக்ஸ் வீடு இருக்கு இல்லையா, இது கூட இந்த பில்டர் தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த பில்டரோட நம்பர் தான் டேரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அவரே காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாங்க. சரிங்களா, பெரிய பால்கனியை பார்த்தாச்சு, திரும்பவும் பெட்ரூமுக்குள்ளே நுழையிறோம். இப்போ இன்னொரு பெட்ரூமை பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூம்லையுமே 2 பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது, அதுலேயுமே ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த வீட்டில் இது சின்னது இது பெருசுலாம் சொல்ல ஒன்றுமே இல்லை. 2 பெட்ரூமே சூப்பர் பெட்ரூம், ரெண்டுத்துக்குள்ளேயே அட்டாச் ரூம், ரெண்டுத்துலையுமே 2 விண்டோ இருக்குது, ரெண்டுத்துலையுமே பால்கனிஸுமே இருக்குங்க. வேறு என்ன வேணும், 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, சிஎம்டிஏ அப்ரூவ்டில் வீடு, ரெடி டு ஆக்குப்பையில் நம்ம தாம்பரத்தில். இந்த வீட்டோட ரேட்டு 1 கோடியே 10 லட்சம் ரூபாங்க, ரேட்டு நெகோஷியபிள். மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக நான் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கேட்டு வாங்கியிருக்கேன். அது என்னன்னா நெகோசியேஷன் தான், வேற எதுவுமே இல்லை. நம்ம சேனல் பேரை சொல்லுங்க, ஜிஎஸ் ப்ராப்பர்ட்டி வேர்ல்டோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உடனே ஸ்கில்ல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, பில்டர் கிட்ட பேசுங்க, டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க, பிடிச்ச வீட்டை புக் பண்ணுங்க. 2 வீடு தான் இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு, டோன்ட் மிஸ் இட். இது போல இன்னும் பல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்ல வர காத்துக்கிட்டு இருக்கு, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நீங்க சென்னையில எந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷனுக்கு தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு கொண்டு வரும். Until then, bye from GS.